இன்னைக்கு vlog மத்தியானத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த குட்டி வந்து மஹி வந்து என்னமோ சொல்லிட்டு சொல்லிட்டு போறான். சாயே என்ன மக்களவா சொல்லுயா? வர 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 சாயே சாயே சீயூன்னு சொல்லுகாலோ அம்மா சீயூ. இப்போ வருவோம். வந்துட்டா வந்துட்டா சாயே பாய் சீயூ சொல்லுகாலோ. சாயா வேணும் கேக்க போடா மஹி. இப்போ வரும் பாரு. ஹாய் மஹி, ஹாய் சொல்லிடு. வீடியோ எடுக்க தெரிஞ்ச உடனே கூட கொஞ்சமா வருது பத்து. அப்பா சாயே அப்பா சாயே. ஆஹா குட்டி வரு வரு. விளையாட்ட பாருங்க, மகாவும் மகியும் ரஃப் விளையாட்டு விளையாடுறாங்க. மஹி மஹி என்ன பண்ணுங்க? நான் வந்து லஞ்சுக்கு ரைஸ் வச்சாச்சு. நேற்று வச்ச ஃபிஷ் கறி இருக்கு. ஸோ நெத்திலி நெத்திலி மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். பிரிச்சுட்டு கீழே போய் நெத்திலி மீன் வந்து ஃப்ரைக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். அதை பண்ணிவிட்டு சும்மா ஃப்ரை பண்ணிவிட்டு லஞ்ச் அதுதான். ஸோ இவ்வளோ நேரம் இருந்து விளையாடியாச்சு மகா மஹி கூட. டான்ஸை பாருங்க. ஹெல்ப் மீ கெடா பெட்டை க்ளீனாக வெளியே போம்மா. ஓகேயா? இந்த பில்லோஸ் எல்லாத்தையும் மாற்று. மாற்றிட்டு சும்மா விரிப்போம். வெல் அதே பெட்ஷீட் தான். இப்போ தான் மாற்றுச்சு. இது மாற்றி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஸோ பெட்டை வந்து நான் வந்து டக் பண்ணிட்டேன். சைட்ல எல்லாம் டக் பண்ணி மேலே ஸ்மூத்தாக விரிச்சாச்சு. எனக்கு பெட்டு விரிக்க ஹெல்ப் பண்ணுன்னு இவள்கிட்ட சொன்னால் இவ பண்ணக்கூடிய வேலையை பாருங்க. பெட்டை விரிக்க ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் நீ நல்லா சுகமாக படுத்துருக்க அப்படிதானே? ஆமாம். சரி இப்போ வந்து இந்த கம்ஃபர்டரை தூக்கி மேலே விரிச்சிட வேண்டியதான். சரி பொடியா போடு. ஓகே இந்த சைட்லாம் நீட்டா. இன்னும் கொஞ்சம் தூக்கு, இன்னும் கொஞ்சம் தூக்கி போடு. அது அது அந்த சைடு, அந்த சைடு தூக்கு. ஆ ஓகே சரி நான் இதை விரிச்சிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நீ இந்த மாதிரி பெட்டை நீட்டாக விரிச்ச உடனே இந்த குட்டி மங்கி வந்துடுவா. ஹாய் மங்கி. இங்கே வருங்க. சரி ஓகே. ஆ அது அந்த பில்லோவை அந்த சைடு வச்சிருமா. ஓகே எப்போ பாருங்க பெட்டு ஃபில்லாக அம்மா விரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா மஷி வந்து இதை பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து தலையே சுத்திரும். இப்போ துணியெல்லாம் மடித்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த இந்த கபோர்டு இருக்குல்ல, என்னோடய கபோர்டை வந்து நான் ரீஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கேன் அதையும் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்புறம் காணிக்கிறேன். துணி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு விற்குது. ஆக்சுவலாக விற்குல் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ஓகே இப்போ வந்து இந்த ஏரியாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காணிக்கிறேன். இது என்ன வந்து என்னோடய வார்ட்ரோப். அதை நான் போன வாட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை விட இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக சுடிதார் குர்த்தா எல்லாத்தையும் வெளியே போட்டு போகிறத தொங்க விட்டுட்டேன். முக்காவாசி ட்ரெஸ்ஸை டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் வந்து அதிகமாட்டு ட்ரெஸ் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா வந்து
அது வந்து என்ன சொல்ல ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப ரொம்ப விரும்பி போடுற ட்ரெஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். ஸோ இடையில இடையில விக்கல் வருது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ மேலே உள்ள ஷெல்ஃபை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன், அதில் ட்ரெஸ்ஸே இல்லை இப்போ. ஸோ இந்த சைடு வந்து இந்த ஹேங்கரில் என்னோட அந்த ஸ்டோல் இருக்குல்ல அதை வச்சுருக்கேன். இதில் வந்து நைட்டி மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏரியா அப்படி வச்சுட்டேன்னா இந்த கபோர்டில் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போடக்கூடிய குர்தா, இங்கேயும் எக்ஸ்ட்ரா குர்தாஸ், அதில் நைட் பேண்ட்ஸ், ஷர்ட்ஸ், இது பட்டியாலா பேண்ட்ஸு, இதுக்கு மேலே வந்து ரெண்டு பேஸ்கெட்டில் வந்து அது என்னது பர்ஃப்யூமு, ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஹேர் ட்ரையர், ஹேண்ட்பேகு, மேக்கப்னா கொஞ்சம் ஃபவுண்டேஷன், அதெல்லாம் அந்த பேக்கில் இருக்குது. அப்புறம் இந்த சைடு இந்த மாதிரி இன்னொரு இது வந்து மகாவோட இந்த போடக்கூடிய அந்த அக்சசரிஸ் கொஞ்சத்தை ஹேங் பண்ணியிருக்கேன். செயினம் உப்ஸ். அப்புறம் இதில் தான் இதில் வந்து ஹேண்டில் வந்து ஆக்சுவலாக உடஞ்சிருச்சு, அது வந்து ஸ்க்ரூ லூஸ் ஆகி கையோடி வந்துடுச்சு, அதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இதில் தான் ரெண்டு அண்டர்வியர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ட்ராயரில் வந்து இதில் லெக்கிங்ஸும் இதில் துப்பட்டா அதையும் இதில் வச்சுட்டேன். மிந்தி வந்து இந்த இதுக்குள்ளே கபோர்டுக்குள்ளே வச்சேன், அது குழம்பிகிட்டே இருந்துச்சு, அதனால் மாற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, நான் டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணதுனால கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி இதை வந்து மாற்றி மாற்றி அடிக்க வச்சுட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் புதுசாட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் மாற்றி அடிக்கி வைக்கும்போது. ஸோ இப்போ நான் போய் லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். இங்கே பாருங்க குட்டீஸ் விளையாடிட்டு இருக்காங்க. லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரைஸ் குக்கரில். ஹைப்பரில் இருக்காத. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு வந்து மகாக்கும் மகிக்கும் பருப்பு தாளிச்சு விட்டாச்சு. ஸோ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நெய்யில் வந்து கடுகு, ஜீரகம், பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சேன். பாசிப்பருப்பில் நெய்யில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், காயம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. மைக்ரோவேவில் வந்து நேற்று வச்ச ஃபிஷ் கறியை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பேசக்கூடாது, ஒழுங்காக பேசணும் சரியா? மிளகா தொடாத கை காந்தோம் வை, அதெல்லாம் அது விளையாட்டு பொருள் கிடையாது சரியா மகா? உலகத்தியா? அது உன்னோட உலகமா? நோ. சரி இப்போ நான் வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல் மக்களே அம்மா இதை சொல்லிட்டு இந்த ஃபிஷ் இருக்குல்ல, அது என்ன ஃபிஷ், நெத்திலி. நெத்திலியில் வந்து மசாலாலாம் போட்டு வெறி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். கத்தாத மகா. ஸோ இதை எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு எனக்கு லஞ்ச் வந்து ஈஸி. இது ஃப்ரை ஆகட்டும், ஃப்ரை ஆனோட காணிக்கிறேன். ஸோ இங்கே குட்டீஸ் வந்து பொறுப்பாட்டு என்னமோ வேலை பண்ணிகிட்ருக்காங்க, தூத்துட்ருக்காங்க. டைம் பாஸே ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. அதனால் நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுற, அவங்க ஏதோ விளையாடுறேன்னு நமக்கு ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த மீன் வந்து ஃப்ரை ஆகட்டும். இது ஹை ஹீட்டில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், டக்குன்னு குக் ஆகிடும். சரி ஃப்ரை ஆனோடனே எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ நான் இப்போ போய் வாழை இலை வெட்ட போகிறேன். இந்த மீன் பொறிச்சதை வந்து நம்ம வாழை இலையில் வச்சோன்னு வைங்களேன், அது வந்து அந்த ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு வாழை இலை வெட்ட போகிறேன். ஸோ வாழை மரம் வந்து சூப்பராகிட்டு பெருசாக வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள் பச்சை மிளகாவும் நல்லா வளர்ந்துருச்சு, நிறைய காய் போட்டிருக்கு பச்சை மிளகாய். இதை பறக்கணும், நிறைய பச்சை மிளகாய் இருக்குது அதனால் பறக்கல. ஸோ எல்லாமே எல்லா செடியுமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணதை இதில் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு இந்த குட்டீஸ்க்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த நெத்திலி மீன் போடும்போது அந்த ஃப்ரை ஆகுற வரைக்கும் அதை ரொம்ப கிளறி கொடுக்காதீங்க, ஏன்னா அந்த மசாலாலாம் பிரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இனி இந்த பேட்சையும் ஃப்ரை பண்ணிவிட்டு
இங்கே குழம்பு காமிச்சிருப்பேன். இது நேற்று வச்ச நெத்திலி குழம்பு, நல்லா ஆவி பறக்க சூப்பராக ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி லஞ்சு. என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குட்டீஸ் போர் அடிக்குன்னா இதெல்லாமா பண்ணுவாங்க? மஹிய பாருங்களேன், அவன் என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரில. சொல்லுங்கள், உங்கள் குட்டீஸ் வந்து போர் அடிக்குன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். வேர்க்க விறுவிறுக்கெல்லாம் மகா இது பண்ணிகிட்ருக்கா. இங்கே பாருங்க, மேக்ஸ் போய் மிரட்டுறது. அது எப்படா மேக்ஸ் எப்படா வாரியில் கையில் கிடைக்கும்ன்ற பிச்சு போடலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இதுதான் லஞ்சு. நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி ஃப்ரை, ரைஸ். எப்படி இருக்கு பாருங்க. லஞ்ச் முடிஞ்சாச்சு. நான் இன்னும் லஞ்ச் சாப்பிடல, ஏன்னா வந்து எனக்கு வந்து ஃபிஷ் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்பைசி சிக்கன் ரேப் அப்படின்னு ஒன்று பண்ண போகிறேன். அதுதான் சரி, இந்த வ்ளாகில் ரெசிபி வேணும்ல, ஸோ இதுக்கு வந்து இந்த ரெசிபி இன்க்ளூட் பண்ணிடலாம். இங்கே வந்து சிக்கன் வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிக்கன் பாயில் ஆகி முடித்தோன்னா அதை நம்ம எலும்பிலேருந்து நீக்கி ஷ்ரெட் பண்ணிடணும். சிக்கன் ஃப்ளஷ் மட்டும் வேணும். ஸோ அதை பிச்சு போட்டுடலாம். இதில் வெஜிடபிள்ஸ் வந்து ஆனியன், கேப்சிகம், பூண்டு நறுக்கியிருக்கேன். இது வந்து சீஸ் ஸ்ப்ரெட் இருக்குல்ல, இது வந்து பிரிட்டானியா பிராண்டு. ஸோ எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் பார்த்தா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கும்ல, செக்ஷன் ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் இருக்கும். இதோடய ப்ரைஸ் வந்து 85. ஸோ கார்லிக் உண்டு, சில்லி ஸ்ப்ரெட் உண்டு, எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், அதில் வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வதக்கிடலாம். ஸோ அந்த ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு கார்லிக், கார்லிக் போட்டு ஒரு 30 seconds ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ரை ஆனவுடனே காண்கிறேன். நெக்ஸ்ட் ஆனியனும் கேப்சிகமும் போட்டுடுறோம். ஸோ அந்த கார்லிக் வந்து ஃப்ரை ஆனவுடனே நான் வந்து ஆனியனும் கேப்சிகமும் போட்டேன். என்கிட்ட வந்து அந்த ரெட் கலர் கேப்சிகம் இருந்துச்சு, நீங்கள் வந்து அந்த பச்சை கேப்சிகம் கூட க்ரீன் கலர் போட்டு கூட போட்டுக்கலாம். எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் சிக்கன் போடலை அப்படின்னா பன்னீர் கட் பண்ணி போட்டுக்கலாம், இதே ப்ராசஸ். அதுக்கப்புறம் இல்லைன்னா மஷ்ரூம் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், கேரட்டு, பீன்ஸு, கேபேஜு, எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், வெஜிடேரியன் ஆப்ஷன். இதே ப்ராசஸ் சிக்கனுக்கு பதில் நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நேரம்லாம் குக் ஆகக்கூடாது, இது வந்து அந்த ரா பைட் இருக்கணும். ரொம்ப குழஞ்சிருச்சுனாலும் நல்லா இருக்காது. ஸோ இது கொஞ்சம் குக் ஆனவுன்னு காணிக்கிறேன், ஒரு 30 seconds குக் ஆனால் போதும். ஸோ சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஸோ நான் கட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ இதுலேருந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஃப்ளஷ் எல்லாத்தையும் தூக்கி நான் இதில் போட போகிறேன். ஸோ அது போட்டவுடனே காணிக்கிறேன். ஸோ குக் பண்ண சிக்கனை சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டேன். இதில் பாருங்கள், போனும் அந்த போன்லேயே கொஞ்சம் ஃப்ளஷ் இருக்குது, அந்த சூப்பு அந்த ஸ்டாக்கும் இருக்குது. இதை மூடி அப்படியே வச்சிட போகிறேன். நைட்டு வந்து மேக்ஸுக்கு வந்து ரைஸ் கூட இதை மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணலாம். ஸோ அது ஃப்ரை பண்ணுற கேப்லேயே நம்ம வந்து இதில் வந்து நான் போடக்கூடிய சீசனிங் வந்து ரொம்ப சிம்பிள், நல்ல எண்ணெய் சாப்பிட்றதுனால நல்ல காரம் மட்டும் வைக்க போகிறேன். அதுக்கு வேண்டி என்ன இருக்குல்ல, சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறேன். ஸோ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் என்ன பாஸ்தா சீசனிங். நீங்கள் வந்து எந்த ஹர்ப் வேணாலும் போடலாம், இட்டாலியன் சீசனிங் இருந்தால் அது போடலாம், ஆரிகானோ இருந்தால் அது போடலாம். நான் இன்றைக்கி இதை போட போகிறேன். ஸோ நான் அதில் வந்து பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டாச்சு, இப்போ பாஸ்தா சீசனிங் போட போகிறேன். ஸோ இது இதில் வர மாட்டேங்குது, ஓப்பன் பண்ணி தான் போடணும். கொஞ்சமாட்டு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே, நிறைய போட்டால் கசக்கும், அதனால் கொஞ்சமாக போடுவோம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போடணும். ஸோ கொஞ்சோண்டு உப்பு, நம்ம அந்த சீஸ் ஸ்ப்ரெட் போடும் அதனால் கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஸோ உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அதை க்ரீமி ஆக்கிறதுக்கு இந்த சீஸ் ஸ்ப்ரெட் போட போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ் ஸ்ப்ரெட் போட்டாச்சு. இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆனோன்னா காணிக்கிறேன். எல்லாத்தையுமே நான் கலந்து விட்டாச்சு. ஸோ இதுதான் ஃபில்லிங். ஸோ நீங்கள் வந்து இதில் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சிக்கனுக்கு பதில் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். டோஃபு, பன்னீர், மஷ்ரூம், காலிஃப்ளவர் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து சப்பாத்திக்குள்ளாடி இல்லைன்னா அந்த டொட்டியா அது எதுக்காவது உள்ளாடி வச்சு ரோல் பண்ணிடலாம். ஸோ அந்த ரேப்பு கூட போகிறதுக்கு வந்து இந்த அவகாடோ மில்க் ஷேக், அவகாடோ இல்லைன்னா பட்டர்ஃப்ரூட். ஸோ பட்டர்ஃப்ரூட் மில்க் ஷேக்குக்கு இது நல்லா பழுத்துடுச்சு, அதனால் இதை யூஸ் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ இதோட ஃப்ளஷ் வேணும். பால், காய்ச்சின பால் சில்லுன்னு வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் வச்சு பாயில் பண்ணது. அதுக்கப்புறம் ஸ்வீட்னருக்கு வந்து சுகர் போடலாம். நான் எனக்கு சுகர் இல்லாமல் ஹனி போட போகிறேன். ஸோ ஹனி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஹனிக்கு பதில் நான் வந்து இன்னொரு சிரப் இருக்கு என்கிட்ட, மேப்பிள் சிரப் இருக்குல்ல, அது சிரப் எங்கே வச்சேன் என்ன இருக்கு. ஸோ ஹனிக்கு பதில் நான் வந்து மேப்பிள் சிரப். நீங்கள் எந்த சுகர் வேணாலும் போட்டுக்கலாம், ப்ரௌன் சுகரோ எது வேணாலும். ஓகே, நான் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு, ஸோ இது நல்லா பழுத்துருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த சைட்லாம் இதாகிடுச்சு. ஸோ நான் இதை இவ்வளோத்தையும் ஸ்கூப் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம ஸ்கூப் பண்ணிட்டாலே போதும். ஓகே, நான் இதை எல்லாத்தையும் ஸ்கூப் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ அவகாடோ ஃப்ளஷெல்லாம் இது பண்ணிட்டேன். நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இந்த அவகாடோ வந்து அவகாடோ பட்டர் ஃப்ரூட்டு நீங்கள் சொல்லுவாங்க. ஸோ பட்டர் ஃப்ரூட் வந்து இங்கே அவ்வளோவா கிடைக்காது. ஸோ இந்த ஊட்டி அந்த கொடைக்கானல் அந்த சைட் போனான்னா இது கிடைக்குமா? அப்போ அங்கே போகக்கூடியவங்க வந்து எங்கள் பெரியம்மாலாம் போகும்போது இது வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து என்னென்னா அதை கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபோர்க்கோ ஸ்பூனோ வச்சு அந்த ஃப்ளஷை மேஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சுகரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தான் வந்து ரீசன்ட் ஃபேவரட் வந்து ஸ்மூதி. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டர் ஃப்ரூட்டோட ஃப்ளஷை வந்து போட்டுடலாம். ஸோ பட்டர் ஃப்ரூட், அவகாடோ ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு சிமிலர் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சுகர் இல்லைன்னா ஹனி. நான் வந்து எப்போ இதை திறக்கவே முடியல, திறக்கிட்டேன். ஸோ இந்த மேப்பிள் சிரப் போட போகிறேன். ரொம்பலாம் இல்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் லைட் ஸ்வீட்னஸ்க்கு. எங்கிட்ட மேப்பிள் சிரப் இல்லாதனால செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி ஹனி இல்லைன்னா சுகர் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பால், ஒரு கப் அளவுக்கு பால். இவ்வளோதாங்க, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதில் வேணா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறீங்க. இப்போ சம்மர்னால நமக்கு வந்து ரைஸ் அதெல்லாம் சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் பனானா கூட போட்டுக்கலாம். இது கூட பனானா இல்லைன்னா ஸ்ட்ராபெரி ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், திக்காக இருக்கும் ஸ்மூதி. ஸோ இப்போ நான் இதை வந்து அரைச்சிட போகிறேன். அரைச்சாச்சு, திக்காட்டு ஸ்மூதி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு, பட்டர் ஃப்ரூட் ஸ்மூதி. ஸோ இப்போ வந்து நம்ம ரேப் ரெடி பண்ணிடலாம். ஸோ ரேப்புக்கு ஃபில்லிங் கொண்டு வந்தாச்சு. இது வந்து நான் அந்த டொட்டியாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து மைக்ரோவேவில் 30 செகண்ட் வந்து வச்சிட்டேன். ஸோ அது சாஃப்ட் ஆகிடுச்சு நல்லா. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபில்லிங்கை வந்து ஒரு ரோல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு நம்ம நார்மலாக ரோல் பண்ணுவோம்லா, அது மாதிரி தான். இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேபேஜை கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். கேபேஜை நல்ல பொடிசாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, வெங்காயம், தக்காளி எதுவாக இருந்தாலும் ஸ்லைஸ் பண்ணி அதை மேலே போட்டுட்டு ரோல் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நம்ம வந்து சீஸ் ஸ்ப்ரெட் போட்டிருக்கிறதுனால நல்ல ஸ்டிக்காகி இருக்கும், உங்களுக்கு பிரிஞ்சு வராது இந்த ரேப்.
ஸோ அவ்வளோதான். ஸோ ரெண்டு ரேப் டன். இப்படி தான் ரேப் பண்ணோம். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபாயில் பேப்பர் இருக்குல்ல, அலுமினியம் ஃபாயில், அதில் ரேப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் ஏதாவது ஒரு இதில் வச்சு நல்ல டைட்டாக ரோல் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் டோட்டியாக யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த கடையில் வாங்கினேன்ல அந்த டோட்டியாக. நீங்கள் வந்து இது சப்பாத்தி அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் லஞ்ச் வந்து சாப்பிட போகிறேன். லேட் லஞ்ச், ஆல்ரெடி மணி வந்து 4 ஆயாச்சு. ஸோ வீடியோ எடுத்து முடிக்கிறதுனால டைம் ஆயிடுச்சு. ஸோ இதான் என்னோடய லஞ்ச். ஸோ ரேப் வந்து ரெடி ஆயிடுச்சு, இங்கே பாருங்கள். ஸோ இது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லலாம் வைக்கிறதுக்கு வந்து ஏற்ற ஒரு டிஷ்ஷு. இப்போ நம்ம ஸ்மூதியை ஊற்றிடலாம். ஸோ இதுதான் என்னோட லஞ்ச். ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணீங்கன்னா ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபில்லிங் வந்து செம்மையாக இருக்கும், சான்ஸே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ இருந்து ஒரு படம் பார்த்துட்டே சாப்பிட போகிறேன். ஸோ நான் லஞ்ச் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள். யார் வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே வரேன். இது யாருன்னு பார்த்து இல்லை என்ன சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மைனியோட பையன். இவன் பேர் வந்து நக்குல். 10th எழுதியிருக்கான். நக்குள் ஒரு ஹாய் சொல்லு. எனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அனுஷா. ஸோ எல்லாரும் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அனுஷா வச்சு தள்ளுகா. சாப்பிட்டு சாப்பிடு அனுஷா. நக்குள் கொஞ்சம் இது வைக்கவா, நோட்டு சொல்லுவா போதுமா. இந்த ப்ரௌனிஸ் எடுத்துகிட்டு வரேன். இன்னைக்கு டெசர்ட் வந்து என்னன்னா என்ன மக்களே, என்னது வேணும், என்னடா அது ஓரத்தில் வச்சிரு, வேண்டாதது ஓரத்தில் வச்சிரு. மஹி என்னம்மா சாப்பிடுங்க, நூடுல்ஸ். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அன்னைக்கு பண்ண அந்த ப்ரௌனிஸ் இருந்துச்சு. ஸோ ப்ரௌனிஸ் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது 1 week வரைக்கும் கெட்டு போகாது. அதை நம்ம வந்து எப்போல்லாம் தேவையோ ஒரு பீஸ் எடுத்து மைக்ரோவேவில் ஒரு 30 seconds இல்லை 1 minute வச்சிங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இருக்கலாம், ஹாட் சாக்லேட் ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீமை மேலே வைக்க போகிறேன். ஸோ இந்த ப்ரௌனி பீஸ்க்கு மேலே நான் வந்து அந்த ஹாட் சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். அந்த ஐஸ்கிரீமை வந்து மேலே வச்சு, நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருந்தால் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப், கேரமல் சிரப், செம்மையா இருக்கு. ஸோ இதுதான் டெசர்ட். நக்குளுக்கு வந்து ஸ்பெஷல் டெசர்ட் சாப்பிட்டு ரொம்ப நேரம் கொஞ்சோடு. இதோடு இன்னைக்கு வ்ளாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். எல்லாரும் பாய் சொல்லுங்க. அனுஷா பாய் சொல்லு.